ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவன். இன்னைக்கு நம்ம சேனலில் தற்கொலை பற்றி பார்க்க போகிறோங்க. தற்கொலை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளம் வயதினர்கள் இவங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும்? வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? வாழ்க்கையில் இவங்க வாழ்ந்து பார்த்துருக்காங்களா? அப்படி அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்படி என்ன பெரிய துன்பத்தை அவங்க அனுபவிச்சிட்டாங்க? நான் என்ன கேட்குறேன், பள்ளி மாணவர்களே, கல்லூரி மாணவர்களே, இளம் வயதினரே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் சந்திக்காத பிரச்சனையா நீங்கள் சந்திச்சிட்டீங்க? உங்கள் பெற்றோர்கள் படாத கஷ்டத்தையா நீங்கள் பட்டுட்டீங்க? உங்களை வளர்க்குறதுக்கு எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க? உங்களை படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க தாண்டி வந்திருப்பாங்க? எனக்கு இந்த படிப்பு வேண்டாம், அந்த படிப்பு வேணும், எனக்கு இங்கே இந்த காலேஜ் வேண்டாம், அந்த காலேஜ் வேணும் அப்படின்னு எல்லாம் நல்லா வாய்க்கிடையே கேட்குறீங்கல்ல. அதை நம்பி, ஆஹா, நம்ம பிள்ளை இவ்வளோ விவரமாக கேட்குறானே, இவ்வளோ இதாக கேட்குறாங்களே, நம்ம சேர்த்து விடுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்ட ஒரு காரணத்துக்காக, நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கடன்பட்டு நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜ்லேயும் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட படிப்பையும் உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, சூசைட் பண்ணிக்கிறீங்க, ஒரு முடிவுக்கு வரீங்க. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் சூசைட் தான் ஒரு முடிவு கொடுக்கும் அப்படின்னா அப்போ எல்லாருமே சூசைட் பண்ணிக்கலாமே, உலகத்தில் யாருமே வாழ வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. அந்த பிரச்சனையை பற்றி பயப்படுற நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்காது. எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி உங்கள் அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, உங்கள் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை கண்டு பயப்படுறீங்க, ஆனால் உங்கள் பெற்றோர்களுக்கு, கணவனை கண்டு மனைவிக்கும், மனைவியை கண்டு கணவனுக்கும் பிரச்சனை, ரெண்டு பேருக்குமா சேர்ந்து பிள்ளைகள் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதையும் ஃபேஸ் பண்ணி வெளி பிரச்சனைகள், உள் பிரச்சனைகள், சொந்தக்காரங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், அம்மா திட்டினாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அப்பா திட்டினாரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, நான் பைக்கு கேட்டால் வாங்கி தரல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் என்னங்க காரணம்? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், பெற்றவங்க சொல்கிறாங்கன்னா வேண்டானா வேண்டாம், அது ஏன் எதுக்குன்னெலாம் கேட்கக்கூடாது. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, சரி ஓகே, அது அவங்களுக்கு தெரியும். நமக்கு எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்க பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. இவ்வளோ வக்கனையாக நீங்கள் சூசைட் முடிவெடுக்கிறவங்க, அதை வக்கனையாக வாழ்ந்து காட்டுங்க. உங்களை மாதிரியே உங்கள் பெற்றவங்களும் அந்த முடிவு எடுத்திருந்தா நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து படிச்சிருக்க முடியுமா? எந்த ஒரு பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ண முடியாதவங்க, சூசைட் பண்ணிக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நரகத்துக்கும் போகமாட்டாங்க, சொர்க்கத்துக்கும் போகமாட்டாங்க, ரெண்டும் கட்டானா அல்லாடிட்டு இருப்பாங்க. இது தேவையா நமக்கு? நமக்கு காலம் எப்பனுக்கு ஆண்டவன் நிர்ணயித்த போது அவன் வந்து எடுத்துக்கிட்டோம் அந்த உயிரை. நம்மளால் ஒரு உயிர் வந்து வாழ்ந்துட்டுருக்குது, நம்ம வந்து நம்மளை கடவுள் படைச்சிருக்காரு அப்படிங்கும் பொழுது கடவுளுக்கு நம்மளால் ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்மளை உயிரோடு வச்சுருக்காரு, நமக்கு இந்த உயிர் பிறப்பை கொடுத்துருக்குறாரு. அதையே நம்ம யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க, நீங்கள் ஏன் இந்த தவறை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, என்ன தெரியும் முதல்ல உங்களுக்கெல்லாம்? பெற்றவங்க திட்டாமல் வேறு யார் திட்டுவாங்க? பெற்றவங்க கண்டிக்காமல் வேறு யார் கண்டிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா லவ்வர்ஸ் எல்லாம் செத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா காதல் தோல்வி. திருமணம் ஆயிட்டு காதலி திருமணம் ஆயிட்டு போயிட்டா, காதலன் ஏமாத்திட்டு போயிட்டான், இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பிஞ்சு குழந்தைங்க, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நீங்களாம் ஏன் இந்த முடிவுக்கு வரீங்க? உங்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து எவ்வளவோ வழி நடத்துகிறாங்க,
நான் தமிழக அரசுக்கு ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். என்னென்னா, குழந்தைகளுக்கு 5 பாடம் கொடுத்துருக்குறீங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு 5 பாடம் கொடுத்துருக்குறீங்க. 6வதா வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு கவுன்சிலிங்கிற ஒரு பாடத்தையும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்க இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள்னு நம் முன்னோர்கள், நம் தலைவர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை இப்போவே நாம் பறி கொடுத்துட்டு போயிட்டா நாளைக்கு யார் இருப்பாங்க? இந்த நாட்டை நீங்கள் தானே பார்க்கணும், காப்பாற்றணும். நீங்களே இப்படி எல்லாம் போனால் நாளைக்கு என்ன இருக்குது உலகத்தில்? ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் அவங்க கூட போகும் பொழுது தான் அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து பயணம் செய்ய முடியும். நீங்கள் வந்து அவங்க திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. உங்களை பார்க்கணும், உங்கள் கூட பிறந்தவங்களை பார்க்கணும், வீட்டு பிரச்சனைகளை பார்க்கணும், வெளி பிரச்சனைகளை பார்க்கணும், சொந்தக்காரங்க, அவங்க 1000 பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவாங்க. புதுசு புதுசாக நொடிக்கு நொடி பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவாங்க. எல்லா பிரச்சனைகளும் அவங்க சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் அவங்க டென்ஷனோடு தான் கேட்பாங்க. ஆனாலும் உங்கள் கடமை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சொல்லணும் இல்லையா? பெற்றோர்களும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்க, குழந்தைங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க. தோளுக்கு மேலே வளர்ந்த குழந்தைங்களை நாம் தோழன்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகள் அப்பா கிட்டேயும் ஆண் பிள்ளைகள் அம்மா கிட்டேயும் ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து நடுங்குவாங்க. அம்மா பேசினா கூட அப்பா பேசினா கூட நடுங்குவாங்க. ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னு பார்த்தா அப்பா அடிச்சிருவார், அம்மா திட்டுவாங்க அப்படின்னு. திட்டுனா திட்டிட்டு போகிறாங்க, நம்ம அம்மா தானே, அடிச்சா அடிச்சுட்டு போகிறாரு, நம்ம அப்பா தானே அப்படின்னு நினச்சி அதை ஸ்போட்டிஃபை எடுத்துக்கிட்டு ஸ்கூலில் என்ன நடக்குது, வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சரியா குழந்தைங்களா, நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் தற்கொலை ஒரு முடிவல்ல, அதுதான் தொடக்கம். நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் உலகம் என்னெல்லாம் பேசும் அதை நீங்கள் காதில் வாங்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் பெற்றோர்கள் காதில் வாங்கி எவ்வளவு சங்கடப்படுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அது மன வருத்தத்தையும் மன வேதனையும் தரும். இதுக்கு அவங்களும் கூட சேர்ந்து சாக வேண்டியது தான் நிலைமை வரும். அதனால் தயவு செய்து வாழ்ந்து போராடி ஜெயிச்சு காட்டுங்க. சரியா, இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் யார் மைண்ட் அப்செட்டோடு இருக்கீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல கைடன்ஸ் நீங்களா இருங்க. சரிங்களா? சரிங்க, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.